ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிரா சேனல்லேருந்து கவிதா பேசுகிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன நாற்று விதையெல்லாம் நட்டுருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வருஷம் 2020 ஃபுல்லாக விதையும் வாங்க முடியல, நாற்றும் வாங்க முடியாத லாக்டவுனில் நாங்கள் எதையுமே போடலை. அதனால் இந்த வருஷம் திருப்பி லாக்டவுன் வருமா என்னன்னு தெரியல. கோவிட் திரும்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் முன்னாடியே வாங்கி நட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கி நட்டுட்டோம். என்னென்ன நாற்று வாங்கியிருக்கோன்னா, தக்காளி, மிளகாய், கத்திரி மூணும் வந்து மொத்தமாக ஒரு 10 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டு 25 ரூபான்ட்டு. நிலத்தில் நம்ம ஆல்ரெடி ஆட்டு சாணம், காடை கழிவு, கோழி கழிவுலாம் இங்கே தான் கொட்டி வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையும் இது பண்ணி டிராக்டர் ஓட்டி நம்ம உழுது வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக இதில் வர காய்கறிகளை மொத்தம் நம்ம வீட்டுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எந்த கெமிக்கல் உரமும் இதுக்கப்புறமும் நாங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல, இயற்கையாக தான் விளைவிக்க போகிறோம். இது ஒரு ஒன்றுத்துலேயும் மூணு பாத்தியில் மூணு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது மிளகா நட்டு ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ இது. அதனால் எல்லா செடியும் கொஞ்சம் சாஞ்சிட்ருக்கு. ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா எல்லாமே நிமிந்துக்கும். ஃபஸ்ட்டு மூணு பாத்தியில் மிளகா போட்டிருக்கோம். அடுத்த மூணு தக்காளி. இது தெரியுது பாருங்க, இது வந்து தக்காளி நாற்று. அந்த பக்கம் இருக்கிற மூணு பாத்தியில் வந்து கத்திரி நாற்று போட்டிருக்கோம். மொத்தம் 10 ரெடி பண்ணோம் இல்லைங்களா. நாற்று வந்து பத்தலை, அதனால் இது எம்டியாக தான் இருக்குது. ஒன்று இதில் சரி விதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை எதாவது போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இதுவும் மிளகா தான். சரி, தக்காளி நாற்று இது. இந்த பக்கம் ரெண்டு இதில் தக்காளி நாற்று இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரி. இது கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்கள், மிளகாய் நாற்றை விட. அடுத்தது கத்திரி நாற்று. கத்திரி நாற்று கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சு. இது நல்லா தெரியுது பாருங்கள். கத்திரி மொத்தம் 4 கட்டு வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் 10 கட்டு சொன்னேன் இல்லைங்களா. மிளகாய் மூணும் தக்காளியும் 3 கட்டும், கத்திரி வந்து 4 கட்டும் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் அப்படியே தோராயமாக கேப் விட்டு விட்டு தான் நட்டிருக்கோம். இது எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் நம்ம நட்டன் மொத்த நாற்றையும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இது பக்கத்தில் இருக்க இடம், இங்கே காடை கழிவுகளெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பூமியை வந்து நம்ம சமப்படுத்திட்டு வாங்கிட்டு வந்திருக்க விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் கொட்டி தான் வச்சுருக்கோம் நாங்கள். அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் கொட்டிகிட்டே போயிடுவோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல நம்ம எதாவது செடி நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். இந்த பாருங்கள், இப்போ அந்த அக்கா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. எங்கள் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்தி அமைச்சிட்ருக்காங்க. இதில் தான் நம்ம விதையெல்லாம் போட போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன விதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பாகல், பாகல் வந்து இங்கே போட போகிறதில்ல, அதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. இது வந்து முள்ளங்கி விதை. இது வெண்டை விதை. இது வந்து கொத்தவரங்காய். எல்லாத்தையும் 50 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம. இப்போ இது ஒன்று ஒன்றா இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி பாத்தி அமைச்சு இதில் நட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெண்டை விதையை நட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நட்டுருவாங்க இவங்க. நம்ம பக்கத்து ஃபார்ம்காரங்க ஆக்சுவலாக இவங்க. நம்ம ஃபார்முக்கும் இவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம 2 ஹவர்ஸ் செய்கிற வேலையை அவங்க 1/2 ஹவரில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி எல்லா விதையும் நட்டுட்டு தண்ணி பாய்ச்சிடலாம் நம்ம.
இது வந்து நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆடுங்களுக்காக சூப்பர் நெப்பியர். கொஞ்சம் வந்து இருக்கிற ஆடுங்களுக்காக கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இது கட் பண்ணி முடியும்போது அந்த பக்கம் இருக்கிறது வளர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் நம்ம ஃபார்மோட வீடியோ. இங்கே தான் நம்ம பாகல் போட போகிறோம். ஆல்ரெடி இங்கே தான் நம்ம கொடி விதைகளை போட்டு வச்சுருந்தோம். இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்மளோட கனவு தோட்டம். வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.